Hi guys, in this video, we will talk about soft skill workbook exercise number 15. In this video series, this is the 15th video. So, what question you have asked, let's talk about this. This is prioritization scenario, this is exercise number 15. What you have said is that you are a traffic police. அந்த டிராஃபிக் போலீஸ் எதுக்காக உங்களை பிடிச்சாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஹெல்மெட் போடாததுக்காக பிடிச்சாங்க. பட் ஆனால் உங்கள்கிட்ட லைசன்ஸ் இல்லை, ஆர்சி புக் இல்லை, உங்கள் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை. ஸோ வந்து உங்களுக்கு டிராஃபிக் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, 1500 ஃபைன் போடுறாரு. ஸோ 1500 ஃபைன் போட்டதுனால அந்த பணமும் உங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் பைக்கில் போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் ரிலேட்டிவ் யாருக்கோ ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவங்க ஹாஸ்பிட்டலில் சர்ஜரிக்காக இருக்கிறாங்க. நீங்கள் பிளட்டு கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இப்போ க்வெஸ்சின். என்னென்ன பண்ணுவீங்க அதை ரிலேட் பண்ண க்வெஸ்சின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு நான் சில எக்ஸ்பிளனேஷன்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது க்ரியேட்டிவாக தோணினாலும் அதே நீங்கள் இந்த மாதிரி இங்கிலீஷில் வேர்ட்ஸாக மேக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ண முடியும். வாட் வில் யூ டூ அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். நான் எக்ஸ்பிளைன் பண்ண சுச்சுவேஷனை, இந்த மாதிரி பிளட்டு கொடுக்க போகிறேன், அதே மாதிரி நான் சர்ஜரிக்கு பிளட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் நான் வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வந்து நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவேன், ஹாஸ்பிட்டலில் இன்ஃபார்ம் பண்ணுவேன். இப்போ வந்து போலீஸ் ஆஃபீஸர் என்னை அலோவ் பண்ணலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இப்போ வந்து இ ஃபைல் கட்டுறதுக்கு வந்து சில வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செலானை வாங்கிட்டு வந்துட்டால் நம்ம எப்போ வேணாலும் பணத்தை கட்டிக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை நான் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது பாருங்கள், ஹவ் வில் யூ கெட் தோஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னா, இப்போ ரிசோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம், உங்களுடைய லைசன்ஸு, அதே மாதிரி ஆர்சி புக்கு, ஹெல்மெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் எப்படி கொண்டு வர வைப்பீங்க, அதுக்கு யாரை வந்து யூஸ் பண்ணுவீங்க, அப்போ அந்த மாதிரி கொண்டு வர முயற்சி செய்யும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும், அதை கொண்டு வரவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க கேள்வியாக. ஸோ இந்த இடத்துல நீங்கள் யாரை எப்படி அந்த விஷயத்தை கொண்டு வருவீங்க அப்படின்னா, உங்கள் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி லைசன்ஸு, பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரதா சொல்லியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் அதை வரும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து போலீஸில் மாட்டின பின்னாடி நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவீங்க. ஸோ அவர் காலை எடுக்காமல் இருக்கலாம், இல்லை நெட்ஒர்க் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை அவர் சைடில் நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்க்கு கால் பண்ணும்போது ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லாட்டினா உங்கள் ஃப்ரெண்டு வந்து பணத்தை எல்லாத்தையும் கொண்டு வரும்போது அவருக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டிருக்கலாம், ஸோ அவர் வந்து ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டியிருந்திருக்கலாம். ஸோ நிறைய விதமான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் எதை வேணாலும் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், க்வெஸ்சன் நம்பர் 3 என்ன சொல்லியிருக்கு, ஹூ வில் யூ நோட்டிஃபை, ஹூ வில் யூ நோட்டிஃபை, யூ நீட் டு இன்வால்வ் இன் திஸ் சிச்சுவேஷன். ஸோ இந்த இடத்துல யாரை நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவீங்க, யாரை கொண்டு வந்து இன்வால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்கள் க்ளோஸ் நான் போட்டிருக்கேன், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டை நான் வந்து இந்த இடத்துல இன்வால்வ் பண்ணுவேன், அவனை வச்சு எல்லா விஷயத்தையும் நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த க்வெஸ்சனில் பாருங்கள், மொத்தம் 3 க்வெஸ்சன் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நல்லா நீங்கள் ஒரு தடவை இந்த மேலே இருக்கக்கூடிய க்வெஸ்சனை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஆன்சர்ஸை ஒரு டெம்ப்ளேட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியான டெம்ப்ளேட் தான் இது. ஸோ இது எல்லாத்துக்குமே பொருந்துகிற ஒரு விஷயமா இருக்கும். இதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேர்டிங்ஸை போட்டு இதில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இவ்வளவு தான் எக்ஸசைஸ் நம்பர் 15. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.